எல்லோருக்கும் வணக்கம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு சமீப காலமாக ஒரு 2-3 நாட்களாக ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தர்பார் பட விநியோகஸ்தர்கள் செய்யும் அந்த கலாட்டா அப்படின்னு சொல்லலாம். நேத்தி வந்து அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க, அது ஒரு மாபெரும் அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு. சினிமா ரசிகர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் மத்தியில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு. என்ன அவங்க சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வள்ளுவர் கோட்டத்தில் போய் உண்ணாவிரதம் எடுக்க போகிறோம், அங்கே தான் எங்களுடைய எல்லா விஷயங்களையும் சொல்ல போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க போயிருக்காங்க. அந்த இன்டர்வியூ நீங்கள் அந்த பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப மினிமமான சேனல், ஐ திங்க் ஒரு யூடியூப் சேனல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க தான் அந்த அளவு தான் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஏன்னா இவங்க மேலே ஒரு நம்பகத்தன்மை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து படத்தை நாங்கள் வந்து 62 கோடி நாங்கள் ஃபஸ்ட்டு, இப்போ அடுத்தது அந்த குண்டா ஒருத்தர் பேசினார், அவர் 65 கோடி அப்படின்னு சொல்லிட்டார். அங்கேயே 3 கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆகி வருது. இன்னொன்று வந்து 25 கோடி நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ புக் மை ஷோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அது மூலயமா நிறைய பேர் வந்து டிக்கெட் புக் பண்ணி பார்க்குறீங்க. அதுலேயே தர்பார் வந்து 69 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. அதாவது புக் மை ஷோவில் மட்டும் இன்னும் நிறைய ஆப் இருக்குது டிக்கெட்ஸ் புக் பண்ணி பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் டைரக்ட் கவுண்டர் புக்கிங்லாம் இருக்குது, அப்புறம் டைரெக்டாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ புக் மை ஷோவில் மட்டுமே 69 கோடியை கலெக்ட் பண்ண தர்பார் மேலே ஏன் இவங்க காழ்ப்புணர்ச்சியோடு வந்து புகார் கொடுக்குறாங்க அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ எழுப்பப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று செங்கல்பட்டு ஏரியாலாம் அப்படின்லாம் கூட ஒருத்தர் ஒரு அறிமுகப்படுத்துகிறார். அவர் உண்மையாலே செங்கல்பட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஏரியாவானா எனக்கு தெரியல. ஏன்னா செங்கல்பட்டு ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னா மாயாஜால் வரும், இன்னும் அந்த பெரிய பெரிய தேட்டர்ஸ்லாம் நிறைய வரும், குரோம்பெட் வெற்றி அதெல்லாம் வரும். மாயாஜாலெலாம் பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து 111 ஷோ போட்டாங்க. அப்போ அதெல்லாம் என்ன ஃப்ரீயாவாக கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பப்படுது. இன்னொன்று, இவங்க இந்த சவுத் ஆர்காடு நார்த் ஆர்காடு ஒருத்தர் திருவேங்கடம் அவர் பிரச்சனை பண்ணுறாரு இல்லையா, அவங்களாம் கரெக்டான டிக்கெட் ப்ரைஸில் தான் வித்தாங்களாங்கிற கணக்கெடுப்பு கரெக்டாக பண்ணாங்களா? அடுத்தது கண்டிப்பாக 40-60% வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது வந்து Tier 3 grade இருக்கிற நடிகர்களுக்கு மட்டும்தான். சூப்பர் ஸ்டார் படத்துக்கு போய் தேட்டர்காரங்க நீங்கள் 40 ரூபா எடுத்துங்க, நாங்கள் வெறும் 60 ரூபா தான் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஜரி. அதில் தான் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இவங்க 2 விதமான டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி, ஏதோ நீங்கள் எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு லாஜ் எல்லாம் போனீங்கன்னா அதில் 2 ledger யூஸ் பண்ணுவாங்க, மேலே ஒரு ledger இருக்கும் கீழே ஒரு ledger இருக்கும் தெரியும். அந்த மாதிரி தான் இங்கேயும் 2 விதமான அக்ரிமெண்ட்ஸ். இது வந்து ஏமாற்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவிலேயே இவங்க இந்த நிகழ்வை செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் வரும்போது ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது. அடுத்தது இவங்க சொல்கிற காரணங்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல பணத்தை சம்பாதிச்சிட்டாங்க, பொங்கலில் ரிலீஸ் ஆகி நல்லா சம்பாதிச்சிட்டாங்க. அவங்க குற்றச்சாட்டு வந்து படத்துடைய பட்ஜெட்டை இவங்கெல்லாம் ஏற்றிக்கிட்டே போனாங்க. நேற்று பாரதி ராஜா சொன்னது பார்த்தீங்களா, 400 கோடி பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட்டுங்கிற மாதிரி அவர் பேச தொடங்கிட்டார். இப்போ பாரதி ராஜாலாம் வாய்க்கு வந்ததை பேச தொடங்குற ஆட்கள் ஆகுறாங்க. அப்போ அந்த பின்னணியும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பாரதி ராஜா அண்ட் கோஷ்டிஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி கேட்டகரிஸ் அந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி ஒரு கேட்டகரிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள். அவங்க இதில் ஏன் வாலண்டியராக உள்ளே நுழையிறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பார்க்க தோணுது. இன்னொன்று, இது ஒரு பணம் பறிக்கும் மோசடியாக பார்க்கப்பட்டதுனால தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லா தகவலையும் அவர் தனிப்பட்ட முறையில் பார்த்துட்டு இவங்களை பார்க்கறது கூட அவர் விருப்பப்படலை. உண்மையான ஒரு விஷயம் பாதிக்கப்பட்டாங்கன்னா முதல்ல பார்க்கக்கூடிய மனிதர் சூப்பர் ஸ்டாரா தான் இருப்பாரு. ஆனா ஏமாத்தணும் போர்ஜரி பண்ணணும் நினைச்சா அவர் எப்படி பண்ணுவார் அப்படிங்கிறது இது ஒரு சாட்சி. அடுத்தது, இவங்க மிரட்டல் துணிக்கு அடுத்தது போயிருக்காங்க. நான் இப்பவும் சொல்றேன், படத்தை வாங்கி நல்லா சம்பாதிச்சிருக்கீங்க, ஏன் பண்றீங்க, எதற்காக பண்றீங்கிறது எனக்கு தெரியல, பட் நியாயத்தின் பக்கம் நில்லுங்க அப்படின்னு தான் நம்மளாம் கேட்டுக்க தோன்றோம். இன்னொன்னு, யார் சொல்லி ஊதுறீங்கன்னு தெரியல, கூடிய சீக்கிரம் எல்லா உண்மையும் வெளில வரும். அப்போ என்ன ஆகுங்கிறத மட்டும் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சொல்கிறேன், உண்மையின் பக்கம் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், பொய்யின் பக்கம் அது ஆரம்பத்தில் பிரகாசமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் மொத்தமாக உங்களையும்